பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு காங்கிரசின் சார்பில் போட்டியிட்ட கரிய மாணிக்கம் அம்பலம் வெற்றி பெற்றார். 80 ஆண்டு எஸ் அங்குசாமி அதிமுக சார்பில் வெற்றி அடைந்தார். 84 ஆண்டு கே சொர்ணலிங்கம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 89 ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ராமசாமி அம்பலம் வெற்றி பெற்றார். 91 ஆண்டும் ராமசாமி அம்பலமே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்றார். 96 ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக காரா ராமசாமி வெற்றி பெற்றார். 2001 ஆண்டும் ராமசாமியே தமாகா சார்பில் வெற்றி பெற்றார். 2006 ஆண்டும் ராமசாமி தொடர்ந்து 3வது முறையாக எம்எல்ஏவானார். 2011 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட சுப தங்கவேலன் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு முக்குளத்தோர் புலிப்படை சார்பில் சே கருணாஸ் வெற்றியடைந்தார். திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் தலா 2 முறை வெற்றி பெற்றிருக்கின்றன. இதில் முக்குளத்தோர் புலிப்படை சார்பில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட கருணாஸ் 2016 ஆண்டு வெற்றி பெற்றார். காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 1989 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை தொடர்ச்சியாக 5 முறை கே ஆர் ராமசாமி அம்பலம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருவாடனை தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. 21 சட்டமன்ற எலெக்ஷன் யார் வந்தாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தானே வரணும். எடப்பாடி கண்டிப்பா பிஜேபி கூட்டணியில் உள்ள கட்சி வந்தால் நல்லா இருக்கும். மாற்று இருந்தா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கலாம். யார் வந்தாலுமே நல்லா செய்யறது இல்ல. புதுசா வந்தால் நல்லது, இப்ப இருக்கிறதும் பரவாயில்ல தான். டிஎம்கே வந்தா தான் நல்லா இருக்கும். பிஜேபி தான் டிஎம் கட்சி வந்தா தான் கொஞ்சம் நன்மையா இருக்கும். திராவிட கழகம் இல்லாம யாராவது புது கட்சி வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான் ஒரு உறுதியாயிருச்சு அதுல. யார் வந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யறதே வரணும். ஆட்சி மாறி வரட்டும், நல்லது செய்யறாங்களா அவங்க தான் வரணும் ஆட்சிக்கு. யார் வந்தாலும் நல்லா இருக்காது. திராவிட கட்சி வந்தா நல்லா இருக்கும். திமுக தான் பிஜேபி கேண்டிடேட் எடுத்தா பிஜேபிக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கோம். இப்போ வந்து மக்கள் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நடிகர் கருணாஸ் அவர்கள், அதாவது முக்குளத்து புலிப்படை கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு கருணாஸ் அவர்கள் இந்த திருவாவணி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிகப்படியான யாதவ மக்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த தொகுதியில் வந்து கருணாசனுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைந்து வருகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தொகுதி பக்கமே திரு கருணாஸ் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை, மக்களை சந்திக்கவில்லை, மக்களின் பிரச்சனை கேட்கவில்லை, எங்களுடைய தொகுதிக்கே திரு கருணாஸ் அவர்கள் வரவில்லை என்பதே இந்த மக்களின் கருத்துக்களாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை திமுகவில் வந்து சுப தங்கவேலனுடைய பையன் திவாகரன் என்பவர் தான் வந்து போட்டியிட்டிருக்கார். கிட்டத்தட்ட 66,000 வாக்குகள் அவர் பெற்றார். 84,000 வாக்குகள் பெற்று திரு கருணாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார். இந்த முறை திமுகவுக்கு தான் இந்த தொகுதியில் அதிக செல்வாக்கு இருப்பதாக மக்களின் கருத்து கணிப்பின் வாயிலாக தெரியப்படுகிறது. இந்த தொகுதி ஏற்கனவே ஒரு முக்கிய விஐபிக்கு கொடுப்பதாக திமுக இருப்பதாகவும் சில தகவல்கள் சொல்கிறாங்க. அதாவது அதிமுகவிலிருந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு இந்த தொகுதியை கொடுப்பதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
திமுகவை சார்ந்த திரு ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு தான் வந்து திருவாடனை தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவலும் சொல்கிறாங்க. பரந்துபட்ட மக்களின் கருத்துக்கள் அந்த தேவிப்பட்டினம் பகுதி, திருவாடனை பகுதி, அதே போல் திருவாடனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளுமே நம்ம மக்களின் கருத்து கணிப்பு கேட்கும்போது மக்கள் முழுமையாக திரு கருணாசுக்கு எதிராகவே இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு நடிகர் அதிமுக என்ற ஒரு பேட்சில் அவர் வந்து வெற்றி பெற்று விட்டார். அதிமுக என்ற சின்னத்தின் வாயிலாகவும் மாமியார் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதனால நாங்கள் வாக்களித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மக்கள். அதனால் வந்து மீண்டும் திரு கருணாஸ் அவர்கள் இங்கே வந்தால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இந்த மக்களின் மனநிலை திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. கடந்த முறை இந்த பாஜகவின் சார்பில் வந்து வின் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய திரு தேவநாதன் யாதவ் கூட இந்த தொகுதியில் நின்றுருக்காரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பரந்துபட்ட மக்களின் கருத்துக்களாக நாம் பார்ப்பது திமுகவுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த முறை சுப தங்கவேலனுடைய மகன் திவாகரனுக்கு கொடுக்காமல் முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவருக்கு வந்து இந்த தொகுதியில் சீட்டு கொடுப்பதாகவும் சொல்கிறாங்க. அதாவது திமுகவுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக மக்களின் கருத்துக்கள் என்ன ஓட்டங்கள் சொல்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதிக்கு நம்முடைய ஆதம் தமிழ் சார்பாக களத்திற்கு சென்றிருந்தார் மூத்த ஊடகவியலாளர் திரு மாதேசன் அவர்கள். அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில், அதாவது மக்களினுடைய கருத்துக்களை பிரதிபலித்திருந்தார். அவர் கூறியது கருணாசுக்கான இந்த மவுஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது, அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். திருவாடனை தொகுதியில் இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் முக்குளத்தூர் புலிப்படை கட்சியைச் சேர்ந்த திரு கருணாஸ் அவர்கள் தான். இவர் அதிமுகவின் இரட்டை இளைச்சர்கள் தான் வந்து போட்டி போட்டார். இந்த முறை அவர் மீது அதிருப்தி இருப்பதன் காரணமாக திமுக அழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து மாதேசன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது, இதே தொகுதியில் இதுவரைக்கும் திமுக ரெண்டு முறையும் அதிமுக ரெண்டு முறையும் மாறி மாறி வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முறை அதிமுக ஸ்ட்ராட்டஜிகளாக மூவ் பண்ணி அவங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபரை நிறுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நிறுத்துறாங்க அப்படின்னா அதிமுக கொஞ்சம் கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு புதிய வேட்பாளரை அறிமுகப்படுத்தி கட்சியிலிருந்தே ஒரு புதிய வேட்பாளரை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் அதிமுக நிச்சயமாக திமுகவிற்கு நிகராக டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.